அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாமியார் வீட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் சகுந்தலா கடன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முடக்கத்தாங்கீரையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து நான் சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். அதை ரோல் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். எப்பவுமே குழந்தைங்களுக்கு நார்மலாக சப்பாத்தி கொடுக்கறத விட ஏதாவது காய்கறி அப்படி இல்லைனா கீரை ஏதாவது நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு மாவில் கலந்து நம்ம சப்பாத்தி சுட்டு கொடுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நான் சப்பாத்தி ரோல் பண்ணி வச்சதுக்கப்புறம் கூட வந்து ஒரு முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை சுண்டல் தாளித்து வச்சுருக்கேன், அதையும் இதனோட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு தொட்டுக்க தக்காளி தொக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி தொக்கு சப்பாத்திக்கு கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும். அடுத்து வந்து ஃப்ரூட்ஸ், எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஆப்பிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து இதுதான். சிம்பிளாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.